இதுதான் எங்கள் ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் லொக்கேஷன். நமக்கு அங்கே சென்னையில் எந்த அளவுக்கு டீ கடை இருக்கோ அதே அளவுக்கு இங்கே ஒயின் ஷாப் இருக்கு. சி கேத்தட்ரல் இதுதான், ஆல் கலர்ஸ் இருக்கு இங்கே. அப்போ வந்து இது கீழே ஜெயிலு. ஷாருக் கான் ஆலியா பட் படம் வேறு இங்கே தான் எடுத்திருக்காங்க இந்த ரோட்டில். ஆக்சுவலாக ப்ளூ கலரில் தான் இருக்கு, நீங்கள் இங்கே பார்க்கலாம். அண்ட் அவங்க அந்த கல்ச்சரை இங்கே பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு டே 4. ஸோ இப்போது நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, வேறு ஒரு லொக்கேஷன் போகிறோம். போகிற வழியில் பாரா ரோடுன்னு ஒரு ரோடு ஒன்று உண்டு. ஸோ அங்கே போயிட்டு தான் போகிறோம். ஆக்சுவலாக அது ஒன்றும் கிடையாது, நார்மல் ஒரு ரோடு. ஒரு 1 கிலோமீட்டர் ஐ திங்க் ஸோ, எஸ் ஒரு 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச் ரோட். ஸோ அங்கே தான் போயிட்டு வேறு ஒரு லொக்கேஷன் போனால் இது போகிற வழி காட்டுச்சு. சரி, இதையும் பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ அந்த ரோட் தான் போயிட்டுருக்கோம். இட்ஸ் நதிங் பட் ரோடு, அவ்வளோதான். ஸோ சும்மா அப்படி போயிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இது டே 4 ஃபர்ஸ்ட் லொக்கேஷன். ஸோ இதுதான் அந்த பேரா ரோடோட எண்டு. என்ன மாட்டேன்னா, இது வெறும் ஒரு ரோடு, அவ்வளோதான். அவங்க தெளிவாக வந்து இங்கே நிறுத்தக்கூடாது, வண்டி எங்கேயுமே நம்ம நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி நோ பார்க்கிங் வச்சுருக்காங்க. ஒரு ஷாருக் கான் ஆலியா பட் படம் வேறு இங்கே தான் எடுத்திருக்காங்க இந்த ரோட்டில். ஸோ இது வந்து நீங்கள் வந்து கோவாவில் பெஸ்ட் பிளேஸ் டு விசிட் அந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடமும் வரும். ஆனால் இந்த இடம் இவ்வளோ தான், இங்கே வந்து வேறு எதுவுமே கிடையாது. ஒரு ரோடு, ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் ரோடு, ஒரு 1 கிலோமீட்டருக்கு. யூ கான் ஸ்டாப் வெஹிக்கிள்ஸ் ஹியர், ஏன்னா அங்கே தெளிவாக பார்க்கிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நோட்டீஸ் வச்சுருக்காங்க. மீறினால் அபராதம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து பார்க்கிங் சொல்லிட்டு தனியாக ஒரு இடம் வச்சு பேயாக தான் இருக்கும் சும்மா எல்லாம் எப்படி. ஸோ எனக்கு தெரிஞ்சு பேயாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் இங்கே நிறுத்தி எதுவும் ஃபோட்டோஸ் எதுவும் பெருசாக எடுக்கலை, நாங்கள் கிளம்புறோம். அண்ட் இன்னொரு விஷயம், நாங்கள் லொக்கேஷனில் தப்பு பண்ணோம். என்ன லொக்கேஷன்னா, நீங்கள் பேரா ரோடு அப்படின்னு லொக்கேஷன் போட்டிங்கன்னா ஒரு மெயின் ரோட்டில் தான் காட்டும், அங்கே தான் உங்களை நிறுத்தி வர எங்கேயுமே கூப்பிட்டு போகுது. ஸோ அந்த மெயின் ரோட்லேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுக்கணும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்? இப்போ நீங்கள் வந்து பேரா ரோடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா ஒரு மெயின் ரோட்டில் தான் பேரா ரோடு அப்படின்னு சொல்லி உங்களை கொண்டு விடும். அதுக்கு மேலே கூகுள் லொக்கேஷன்ஸ் இருக்காது. அந்த ரோட்லேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுக்கணும். நீங்கள் வந்து கூகுள் மேப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த தெரியும், அந்த ரோடு அந்த மாதிரி தெரியும். ஸோ நான் சொல்கிறது வந்து கேளங்கட்டிலேருந்து வரவங்களுக்கு லெஃப்ட்டு, அந்த பக்கம் அங்கேருந்து வரவங்களுக்கு ரைட், ஆப்போசிட் சைட்லேருந்து வரவங்களுக்கு ரைட்டு. ஸோ நம்ம இப்போ வந்து நம்மளோட செகண்ட் லொக்கேஷன் வந்துட்டோம். ஸோ இந்த லொக்கேஷன் பேர் வந்து தர்ஷி லேக். ஸோ ஏன் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், நான் வந்து ஃபோட்டோஸ் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால தான் சரி வரலாமே அப்படின்னு வந்தேன். எனக்கு என்னமோ எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி ஆகுமோன்னு தோணுது, பட் ஓகே. ஸோ ஆக்சுவலாக இதுதான் அந்த தர்ஷி லேக். நான் ஏன் வந்து இவ்வளோ தூரம்னா கோவா வந்து இங்கே வந்தேன் அப்படின்னா, நான் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது இந்த லேக் எல்லாமே ப்ளூயிஷ் கலரில் இருந்தது, ரொம்ப ப்ளூவாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து சரி ஓகே வரலாமே அப்படின்னு சொல்லி இங்கே கிளம்பி வந்தேன். ஆனால் இது வந்து ஆக்சுவலாக ப்ளூ கலரில் தான் இருக்கு, நீங்கள் இங்கே பார்க்கலாம், டிரான்ஸ்பரண்டாக இருக்கு, ப்ளூ கலரில் தான் இருக்கு. ஆனால் இங்கே குளிக்கலாமான்னா எனக்கு தெரியல. இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது, பட் இங்கேயே ஒரு கோயில் இருக்குது. ஸோ ஐ எம் நாட் ஷுர் அபவுட் இட், இங்கே குளிப்பாங்களா என்னான்ட்டு. ஸோ நான் வந்தது இது ப்ளூ கலரில் இருக்கா இந்த தண்ணி, ஏன்னா இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வாட்டர் பாடி, பெரிய ஒரு வாட்டர் பாடி மீன்ஸ் நம்ம வந்து இங்கே போயிருந்தோம்ல, ஃபெரியில் போயிருந்தோம்ல, அந்த கனெக்ட் அவ்வளோ. நான் வந்து சொல்லியிருப்பேன் இது, இந்த வாட்டர் பாடி வந்து மகாராஷ்டிரா வரைக்கும் போகுது கூகுள் மேப்பில் பார்த்த நேரம். ஸோ வந்து அங்கே ஒரு பெரிய வாட்டர் பாடி இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து பார்த்த நேரம் இது வந்து ப்ளூயிஷ் கலரில் இருந்துச்சு கூகுள் மேப்பில். நீங்கள் வந்து இது பார்த்துட்டு கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம ப்ளூயிஷாக இருந்தது. ஸோ இதுதான் அந்த தர்ஷி லேக். ஸோ அங்கேயுமே கொஞ்சம் மக்கள் வந்து உட்காந்துருக்காங்க. இங்கே ஒரு வீடு வேறு இருக்குது, ஆனால் செம க்ளீன் தண்ணி. உங்களை பார்த்தாலே தெளிஞ்சிருக்கும், கீழே இருக்க அழைக்கலாம் தெரியுது, அந்தளவு க்ளீனாக இருக்குது தண்ணி. இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி தான் லைட்டாக, பட் நாட் கம்ப்ளீட்லி, ஓகே தான். ஸோ வி ஆர் மூவிங் டு அவர் நெக்ஸ்ட் லொக்கேஷன். ஸோ இது வந்து டே 4 தேர்ட் லொக்கேஷன், பெர்கோன் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் நாங்கள் வந்தோம். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழி வந்து இது தான்.
இப்படி தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழி. எனக்கு தெரிஞ்சு இங்கே நிற்கிற கார் கூட உள்ளே போகிற இதுதான். எனக்கு என்ன மேட்டர்னால், நாங்கள் உள்ளே போனோம் வண்டி எடுத்துகிட்டு, எப்படி சொல்லலாம், ரொம்ப ஆஃப்ரோடாக இருந்தது ஏரியா. ப்ளஸ் வந்து நான் வந்து மேப்பில் பார்த்த வரைக்குமே அந்த ஃபால்ஸ் வந்து ரோட்லேருந்து பக்கத்தில் மாதிரி தான் காமிச்சிச்சு. ஆனால் உள்ளே போய் அதை பற்றி பார்க்கும்போது தான் தெரியுது, அது உள்ளே ஒரு 5 to 10 minutes ட்ரெக் பண்ணுற மாதிரி, ட்ரெக் வராது, ஒரு 5 to 10 minutes வாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ரெண்டு விஷயம், ஒன்று வந்து இந்த ஏரியாவே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஏதோ ரொம்ப சிட்டி அவுட்ரு, அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், அந்த ஃபால்ஸ் இங்கே தான் இருக்குதுன்னு கூகுள் மேப்பில் கரெக்டாக இல்லை. ஏன்னா அந்த ஃபால்ஸ் இங்கே தான் இருக்குதுன்னு கூகுள் மேப்பில் மார்க் பண்ணுற இடம் வந்து ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. அதை க்ராஸ் பண்ணி போகணும், அதை க்ராஸ் பண்ணி எங்கே போகணும்னு தெரியாது. இல்லை இப்போது இந்த இது இந்த எக்ஸ்ப்ளோரிங்கு இதெல்லாம் பிடிக்கும் தான், இல்லைன்னா இல்லை, சரி எங்கே இருக்குதுன்னு தேடி போய் கண்டுபிடிச்சி குளிக்கிறது. ஆனால் என்ன மேட்டர் அப்படின்னா, இது தெரியாத இடம், ப்ளஸ்ஸு நாங்கள் வண்டியை பார்க் பண்ணிட்டு போயிட்டோன்னா திரும்ப வரும்போது வண்டி இருக்குமான்னு கூட எங்களுக்கு தெரியல. அது அந்த ரீசன் ப்ளஸ் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா ஃபுல் ஆஃப்ரோடிங்காக இருக்குது, அது ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த பாதை ஆஃப்ரோடிங் பண்ணியிருக்கேன் தான், ஆனால் எப்படி சொல்லலாம், அது இந்த வறண்ட பூமி மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குது பாதை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த இது, இதை விட படு மோசமாக இருக்குது அந்த பாதை. ஸோ காரில் வந்தாலுமே அந்த கார் நினச்சல, எனக்கு தெரிஞ்சு அந்த காரில் வந்தவங்க அங்கே தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நாங்கள் வந்து பெர்கோன் ஃபால்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் கிட்ட, இன்னும் ஒரு 2 kilometers 1.5 kilometers காமிச்சிச்சு. பட் அங்கே பார்த்தோன்னா உள்ளே போய் தேடுற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு சில, ஐ மீன் அந்த இது வரைக்கும் தான் இருக்குது, அதுக்கப்புறம் தேடணும். ப்ளஸ் வந்து மெயினாக போகாத ரீசன், ரோடு ரொம்ப மோசமாக இருக்கு, பைக் எடுத்துகிட்டு போக முடியல, பைக்கை விட்டுட்டு போனாலும் பைக்கு சேஃபாக இருக்குமான்னு தெரியல. ஸோ இப்போது நாங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து மாண்ட்ரம் பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். மணி இப்போ வந்து 2:43. ஆக்சுவலாக விடிய காலில் கிளம்பிட்டு மத்தியானம் ரூமுக்கு வந்துடலான்னு யோசித்தோம், ஆனால் எல்லாம் தூங்கி எழும்பவே ஓரளவுக்கு 9:30 ஆகிடுச்சு. ஸோ அப்படி இப்படின்னு ரெடி ஆகி ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து பெர்கோன் ஃபால்ஸ்லேருந்து மாண்ட்ரம் பீச் போயிட்டுருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக 4th லொக்கேஷன் மாண்ட்ரம் பீச். நான் பார்த்த வரைக்குமே இங்கே தான் பார்க் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஸோ நான் எங்கள் வண்டி அங்கே நல்லா தெருவில் விட்டுட்டு இப்படி தான் போகிறோம். ஸோ நாங்கள் பார்த்த வரைக்கும் இதுதான் வழி. ஸோ இதுதான் அந்த மாண்ட்ரம் பீச். நாங்கள் இப்படி தான் வந்தோம். இப்படி வந்து இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் ரெஸ்டோபாஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ம வந்து அது பக்கத்தில் போனாலே கேட்பாங்க வந்து உட்காருங்களா உட்காருங்களா இல்லை, அவங்க பாஷையில் கேட்பாங்க, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம ஓகே உட்காந்துட்டு நமக்கு வந்து இதில் உட்காரணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ நம்ம அப்படியே உட்காந்துட்டு அவங்க டிஷ் ஏதாவது ஆர்டர் பண்ணுற மாதிரி ஏதாவது கேட்பாங்க. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இவ்வளோதான், ஐ மீன் மாண்ட்ரம் பீச் இவ்வளோதான். டிஷ் ஏதாவது ஆர்டர் பண்ணுற மாதிரி சின்னதாக ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருங்க, இதுதான் சொல்ல முடியும். ஸோ இவ்வளோதான். இந்த லாஸ்ட் எண்டில் பேராகிளைடிங் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு பேராகிளைடிங் மட்டும்தான் அங்கே பண்ணுறாங்க. ஏன்னா வேறு இந்த ஜெட்ஸ்கி பனானா ரைடெலாம் எதுவும் இருக்க மாதிரி தெரியல, ஒன்லி பேராகிளைட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இது எங்கே இருக்குன்னா மாண்ட்ரம் பீச் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இது வந்து இன்னொரு வியூ வந்து இங்கே இருக்குது, தெரியுதுல்ல அங்கே ஒரு மேடு மாதிரி இருக்குல்ல. ஸோ இங்கேருந்து பார்த்தா இந்த ஒரு வியூ தெரியும். ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அது நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் போனால் இன்னொரு பீச் இருக்குது. ஸோ அதுவும் லிட்டரலாக இது மாதிரி தான் இருக்குது. ஸோ வி ஆர் நாட் கோயிங் தேர். நாங்கள் இங்கே வந்தோம், கொஞ்சம் நேரம் உட்காந்தோம், அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அண்ட் கிளம்பிட்டோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பீச்சில் வந்து இந்தியன்ஸு ரொம்ப ரொம்ப கம்மி, ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸாக தான் இருக்காங்க. அண்ட் அவங்க அந்த கல்ச்சரை இங்கே பண்ணுறாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா பிக்கினியோட தான் நிறைய பேர் சுற்றிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து யார் யாருக்கு சூட்டுன்னுலாம் நான் சொல்ல விரும்பலை, அப்படி தான் இருக்காங்க நிறைய பேர். இந்த ஃபாரினர்ஸ் அவங்களோட கல்ச்சரில் தான் இங்கே இருக்காங்க. ஸோ இங்கே வந்து 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 75% ஃபாரினர்ஸும் ஒரு 25% தான் இந்தியன்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து 4th லொக்கேஷன். நாங்கள் அடுத்து 5th லொக்கேஷனுக்கு தான் இப்போ போகிறோம். ஸோ இப்போ நம்ம 4th லொக்கேஷன் ஆரம்போல் பீச். இது வந்து மாண்ட்ரம் பீச்சும் ஆரம்போல் பீச்சும் பக்கத்தில் தான் இருக்கும், ரொம்ப தூரம் எல்லாம் இல்லை.
ஒரு சின்சாக் ஒரு 2.5 or 2 kilometers தூரத்தில் தான் இது இருக்கும். அங்கே மாண்ட்ரம் பீச்சில் இதெல்லாம் இருக்காது, இந்த ஆரம்போல் பீச்சில் தான் இதெல்லாம் இருக்குது. சின்ன சின்ன கடைகள், ட்ரெஸ் வாங்குறது. அங்கே பாதி ட்ரெஸ் இல்லாமல் தான் நிறைய பேர் சுற்றிட்டு இருந்தாங்க. இங்கே எப்படின்னு தெரில, பட் இங்கே நிறைய கடைகள் இருக்குது. ஸோ ஆரம்போல் பீச்சுக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் அந்த, நீங்கள் பார்த்தீங்களா, அதான் என்ட்ரன்ஸ். ஸோ அதுக்கப்புறமா இப்படி தான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் 50 சார்ஜ் பண்ணுறாங்க, இங்கே 30 சார்ஜ் பண்ணாங்க, என்ன கதைன்னு தெரில. நான் இது தான் மெயின் என்ட்ரன்ஸ் ஆனால், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது தான் மெயின் என்ட்ரன்ஸ். ஏன்னா நாங்கள் மேப்பில் பார்த்த நேரமும் இதுதான் காட்டுச்சு. இங்கே 2-3 இடத்துல சுற்றியும் பெருசாக எங்கேயுமே எங்களுக்கு வழி கிடைக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹோப்ஃபுல்லி தான் மெயின் என்ட்ரன்ஸுன்னு எனக்கு தோணுது. ஸோ இங்கேயுமே அந்த பீச்சில் இருந்த மாதிரி தான் நிறைய ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. பட் இங்கே ஒரு 50-50 சொல்லலாம், இந்தியன் பீப்புள்ஸும் இருக்காங்க, ஃபாரினர்ஸும் இருக்காங்க. அங்கே வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அங்கே உட்கார்றதுக்கு ஹாவ் டு ஆர்டர் ஃபுட் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அங்கே அப்படி தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வி ஹாவ் டு பே சம்திங் ஃபார் ஒன்லி சிட்டிங். அந்த இதுக்கு மட்டுமே, அந்த சேருக்கு மட்டுமே தனியாக பே பண்ணால் போதும். நான் இதுலேயுமே நிறைய டும்கா முக்காம்கெலாம் நடக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தன் கூப்பிட்டு 1000 rupees அப்படின்னா, இன்னொருத்தன் வந்து 200 rupees அப்படிங்கிறான். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அங்கே இருக்கிறது எல்லாமே ஷாப்ஸ் அப்புறமா ரூம்ஸ் தான். ஸோ பீச் சைட், பீச் ஃபேஸிங் ரூம் வேணால் நீங்கள் வந்து ஆரம்போவில் இது பண்ணலாம். பட் ஆரம்போவில் வந்து லிட்ரலி இந்த நார்த்தன் சைட் ஆஃப் கோவா. நீங்கள் ஆரம்போலேருந்து ஒரு 20 minutes ட்ராவல் பண்ணாலும் நீங்கள் கோவா தாண்டி மேலே போயிடுவீங்க. அதனால் நாங்கள் இப்போது இங்கே கிளம்புறோம். ஸோ டே 4 5th லொக்கேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ டே 4 வந்து கிரிப்டன் சொல்லிடுறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் நாங்கள் போனது வந்து பாரா ரோடு தான். அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு ரோடு, அவ்வளோதான். அது முடிச்சுட்டு தர்ஷித் லேக்னு ஒரு லேக் போயிருந்தோம். அது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது ரியாலிட்டி மாதிரி தான் இருந்தது, பட் ஓகே அந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா பெர்கோம் வாட்டர் ஃபால்ஸ். பெர்கோம் வாட்டர் ஃபால்ஸ் நாங்கள் போகல, ஃபியூ ரீசன்ஸ் நான் அதிலே சொல்லியிருந்தேன், நாங்கள் போகல. நாங்கள் லிட்ரலி நாங்கள் ஒரு 2 kilometers போயிருந்தால் நாங்கள் வாட்டர் ஃபால்ஸ் போயிருப்போம். பட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஏன் போகல அப்படின்ட்டு. ஸோ அங்கேருந்து நாங்கள் போனது வந்து மாண்ட்ரம் பீச், அதுக்கப்புறமா ஆரம்போல் பீச். ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல் நாங்கள் வந்து வேறு ஒரு கோவா தான் இன்றைக்கே பார்த்தோம். எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து கோவா பார்ட்டி, சிட்டி ஃபன், டிராஃபிக்கு, இன்றைக்கி போனது லிட்ரலி எதுவுமே இல்லை அதில். அது பக்கா வில்லேஜ். அங்கே வந்து ஃபுல்லாக இந்த காஜு ஃப்ரூட் வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க போல். அது பக்கா வில்லேஜு. ஒரு பெட்டி கூட ஒரு சில கடை, ஒரு சில இடத்துல இல்லை. அது எப்படி சொல்லணும், ரொம்ப அவுட்ரு. அண்ட் நீங்கள் வந்து மாண்ட்ரம் பீச்சு, ஆரம்போல் பீச் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த வேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப எப்படி சொல்லலாம், ஆள் ஒரு சில இடத்துல ஆள் நடமாட்டமே இருக்கலை. அது வந்து பெர்கோம் வாட்டர் ஃபால்ஸ் போனது அதுதான் ஒரு மேஜர் ரீசன், போகாதது மேஜர் ரீசன். ஸோ இதுதான் டே 4 அண்ட் கோவா முடிஞ்சிருச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் வந்து அதை சொல்ல மறந்துட்டேன், ஏன்னா அப்படின்னா நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி, ஹொசூர் வந்து பெங்களூர்லேருந்து தான் வந்தோம். ஸோ நாங்கள் வரும்போது ஒரு இடத்துல வந்து ஹில்லேருந்து நாங்கள் கீழே இறங்கணும். இது ஃபஸ்ட் டே வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். அது எப்படி இருக்குன்னா, ஒரு ஹில்லேருந்து கீழே இறங்கணும். அது வந்து லிட்ரலி சன்செட் டைம். சன்செட் ஆகும்போது நாங்கள் கரெக்டாக அந்த மலையில் இருந்தோம். எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு மலையை க்ராஸ் பண்ணி தான் உள்ளே கோவாக்குள்ளே என்டர் ஆகும்ன்ட்டு. ஸோ இட் வாஸ் ரியலி அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா ஹில் ரைடு வந்து அந்த பெண்டு, அந்த ஹேர்பின் பெண்ட்ஸு அவ்வளோவா இருக்காது, பட் அது ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட்டு தான். ஸோ எங்களுக்கு வந்து கோவாவுக்கு வந்து இது வந்து அவுட் ஆஃப் தி பக்கெட். நாங்கள் வந்து இப்படி ஒரு ஹில் ரைட் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கல. நாங்கள் என்ன வச்சோன்னா, ஒரு மலை இருக்குது அவ்வளோதான், அதை தாண்டி போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டோம். ஆனால் லிட்ரலி அது எப்படி இருந்துச்சுன்னா, ஏறுறது ஒரு 10 minutes ஏறுற மாதிரி இருக்குது, ஆனால் இறங்குறது கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகிடுச்சு. ஏன்னா அந்த ரோடு வளைஞ்சு அந்த மாதிரி. இது வந்து நீங்கள் வந்து பெங்களூர்லேருந்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரூட்டு தான் வருவீங்க நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு போனஸ். We'll be right back.